ஹே கைஸ், கோவிட் சுச்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்கன்னு தெரில. கரண்ட் கோவிட் இறப்பு நிலை எத்தனை இருக்குது? இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது? வேக்சின்ஸ் எல்லாம் போடலாமா வேணாமா? இந்த ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம வந்து வேவரிங் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இப்படியே முடிய போகுது. இன்னும் எவ்வளோ வருஷம் அது போகும்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கான ஒரு தீர்வு வந்து வேக்சினோ இல்லை வந்து மக்களோ இல்லை இதுக்கெல்லாம் வந்து அந்த ஒருமைப்பாடுன்னு அதுவும் இந்த நிலைமையில் ஒரு தீர்வாகுமானா? டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். இந்த நிலைமையில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருந்த ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தன்னம்பிக்கையை வந்து நம்ம இழந்துகிட்ருக்கோம் அப்படின்றது தான் ஒரு ஃபேக்ட். என்னடா நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி வெளியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, தன்னம்பிக்கை இழந்துட்டுருக்கோன்ட்டு வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, உண்மையிலே தன்னம்பிக்கையை இழக்கிறதுனால நடக்கக்கூடிய பெரிய ஒரு இழப்பை தான் நம்ம இந்தியா நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னம்பிக்கை அப்படின்றது வந்து நம்ம டே பை டே ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரியும். இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு பக்கெட் கொடுத்துருவாங்க டெய்லி காலையில் வந்து. ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு பக்கெட் கொடுக்குறாங்க, அந்த பக்கெட்குள்ளே வந்து தன்னம்பிக்கை அதாவது வில் பவர்னு எடுத்துப்போம். இந்த வில் பவரை வந்து ஃபீட் பண்ணி டெய்லி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த வில் பவரோட ரூல் என்னென்னா, ஒரு நாள் ஃபில் பண்ணால் அது ஒரு நாளைக்கு மட்டும்தான் வரும், அடுத்த நாள் திருப்பி ரீஃபில் பண்ணி ஆகும். ஸோ ஒரு நாள் காலையில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்புறோன்னு வச்சுக்கோம். இந்த வில் பவர் எப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகும், எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னா, வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ், ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுக்கிற சாய்ஸஸ், அதனால் என்ன ஆகும்னா அந்த வில் பவர் பக்கெட்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம ஒரு சில முடிவு எடுப்போம். டெய்லி வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா வேணாமா, இல்லாட்டி இந்த வண்டியில் போகலாமா, இல்லை எப்படி போகலாம், இந்த ரூட்டில் எடுக்கலாமா. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்னால வந்து பல முடிவுகள் எடுக்கிறவங்களுக்கு அவங்களோட வில் பவர் வந்து பயங்கரமாக குறையும். ரெண்டாவது எமோஷன். இந்த ரெண்டாவது விஷயத்தில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப பாதிச்சுட்ருக்கோன்னு கூட சொல்லுவோம். அண்ட் மூணாவது விஷயம் வந்து நம்ம வேலை செய்கிறது. ஸோ இந்த மூணு விஷயத்தினால நம்ம வில் பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து இந்த எமோஷன்றது இன்றைக்கி பயங்கரமான ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சொல்லலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து பெருசாகிறதுன்றத பார்க்கலாம். இப்போது நம்ம வில் பவர் வந்து எனக்கு அதிகமாகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஆப்வியஸாக வந்து ஒன்று வில் பவர் நான் யூஸே பண்ணாமல் இருக்கணும். நான் அந்த குத்தல்ல அந்த பக்கெட் அந்த பக்கெட்குள்ளே இருக்கிற அந்த வில் பவரை யூஸே பண்ணாமல் இருந்தால் வில் பவர் வந்து குறையாது. ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது, யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து அந்த பக்கெட்டோட சைஸை பெருசாகிறது மூலமா நம்மளோட வில் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ நம்ம யோசிக்கிற தாட்ஸ், நம்மளோட எண்ணங்கள் சொல்லுவாங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது மூலமா. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமா. மூணாவது வந்து நல்ல தூக்கம் இருக்கிறது மூலமா. இந்த மூணு விஷயமும் இருக்கிறவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக அவன் வில் பவர் வந்து அதிகமாக தான் இருக்கும். அவனால் வந்து ஒரு சில விஷயங்கள், உடம்புல நோயே இருந்தாலும் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணிட்டு போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யார் சொன்னாங்க நம்ம உடம்புல நோய் இல்லைன்னு சொல்லிட்டு? எல்லா உடம்புலையும் நோய் இருக்குது, நோய் இல்லாத மனுஷனே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து COVID-19, COVID-20 இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வரதுனால நம்மளுக்கு பதட்டம் தான் அதிகமாகும். ஸோ எமோஷனலாக ட்ரெயின் ஆகும். எங்கேயோ ஒரு விபத்து நடக்குது, எங்கேயோ இந்தியாவில் ஒரு மூலையில் வந்து ஒரு குழந்தையை கற்பழிக்கிறாங்க, ஒரு மனுஷனை கொல்கிறாங்க, ஒரு அப்பா அம்மாவை கொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம காதுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமா வருது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதே இது 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துதான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அப்பயும் இந்த விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருந்தது, நடக்கலைன்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கி நடக்கிறது மூலயமா பரவாயில்ல, நிறைய சேரிட்டி நடக்குது, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த நியூஸ் இங்கே வர்றதுனால அவாய்ட் ஆகிறோம், ஓகே. ஆனால் இன்னொரு ஒரு கோணத்தில் பார்த்தா இது நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்குது, நம்மளோட வில் பவர் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஒரு விமன் வந்து ஒரு பெரிய PhD பண்ணியிருக்காங்க வில் பவரில். நான் இதை பற்றி படித்தப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் ஓப்பன் ஆச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து காலையில் 9 மணிக்கு வந்து ஒரு மனுஷன்கிட்ட வந்து ஒரு கேக் கொடுத்தா, டயட்டில் இருக்க பர்சன்கிட்ட வந்து ஒரு கேக்கை கொடுத்தா அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவானான். இதே இது நைட்டு 9 மணிக்கு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த கேக்கை கொடுத்தோன்னா ஏற்றுக்கிட்டு சாப்பிட்ருவானான், அதுவும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவானான். இது காரணம் அவனோட அலைச்சல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து காலையில் அவனோட கட்டுப்பாடு வந்து ரொம்ப அவன் கண்ட்ரோலில் இருக்க முடியுது. ஆனால் அதே இது வந்து அவனோட வில் பவர்லாம் ட்ரெயின் ஆகிட்டு நைட்டு வரும்போது எதுவுமே பண்ண முடியல. இதுதான் நீங்கள் நிலைமை. ஃபோனை எடுத்தால் சோஷியல் மீடியா, அதில் ஸ்வைப் பண்ணால் வந்து நெகட்டிவ் நியூஸ். என்றைக்கு நெகட்டிவ் நியூஸ் உங்கள் மைண்டை பாதிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் நெகட்டிவ் நியூஸை பார்த்து இன்றைக்கி நியூஸை திறந்தாலே நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா நியூஸில் எதுவும் பாசிட்டிவாக போடவே மாட்டாங்க. நெகட்டிவ் நியூஸ் எடுத்தால் உடனே நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும்.
இது வந்து நேச்சர், இது வந்து சயின்ஸ். நெகட்டிவ் நியூஸ் நீங்கள் பார்க்க என்ன ஆகுனா, உங்களோட எமோஷ்னல் தாட் ரொம்ப ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சு உங்களோட வில் பவரை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அங்கேயே வருது. இது எப்போ குறையுதோ இதுவும் ஒரு வழி, இதுவும் ஒரு என்ன சொல்கிறது இஷ்யூ அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது மூலயமா, உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை எடுத்துகிட்டு வர்றது மூலயமா, டெஃபினட்டாக இதுக்கு இந்த ஒரு பிரச்சனை இப்போ நடந்துட்டுருக்கலாம் இந்த கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும். வெளியில் போய் வேக்சின் போடுறது மூலயமா, அஃப்கோர்ஸ் எல்லாமே நல்லது தான், இன்றைக்கி வந்து ஒரு சில மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கூடிய அந்த மெஷர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றுறோம்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலத்தை வந்து நம்ம மாற்றுறது மூலயமா தான் நடக்கும். இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது, ஸோ ஆக்சிஜன் வியாபாரம் மாதிரி மாறிட்டுருக்குது. ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்னா இந்த நியூஸ் எல்லாம் நியூஸாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம கடந்து போகிறது மூலயமா தான் நம்மளால் வந்து ஒரு சஸ்டெயினாக வாழ முடியும். அதே வந்து காதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அதை வச்சே நாலஞ்சு விஷயங்கள் யோசித்து அதை கம்பேர் பண்ணி இதை பண்ணுறது மூலயமா கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரெயின் ஆகி நம்மக்கிட்ட மிஞ்சி போயிருக்கிறது சக்கை மட்டும்தான். ஸோ என்றைக்குமே உங்களோட தன்னம்பிக்கையை இழந்துடவே இழந்துடாதீங்க. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நோயே வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, கண்டிப்பாக உங்ககிட்டையும் இருக்குது. அதை மறந்துடவே மறந்துடாதீங்க. யார்கிட்டையும் தயந்து நிற்காதீங்க, அதாவது ஏங்கி நிற்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த ஒரு கோணத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனோட கதையோட வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். டில் தட் கரன் சைனிங் ஆஃப், டாடா பை.